எக்ஸ்பிரஸ் லாஸ்ட் டூ வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிக் எக்ஸ்பிரஷன் பற்றி நல்லமும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய ஆடிஷன் பார்க்கணும். ஆடிஷன் நான் சப்ட்ராக்ஷன் ஹவு டு சப்ட்ராக்ஷன் ஆஃப்டர் அக்ரிக் எக்ஸ்பிரஷன் சேம் வே வாட் வி ஹவ் டன் இன் த addition, the same way you have to power setting you have to when subtracting one from the other we must collect like or same elements together same the singular learning you can do that or 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 you can do that 3a minus 2a means 1 ok 8b minus 5b 3b put b once 8 minus 5 3 at the same time 5b minus 8b b b same but 5 minus 8 which number is greater minus number is greater so here put minus subtract 5 from 8 if the minus number is greater therefore we put minus here now you subtract 8 5 from 8 8 plus and it will give the answer minus 3 okay now come to the point the first example 15y plus 12x while doing the problems we must know how to read the expression also that's very important 15y plus 12x minus 10y plus 3x now open the bracket open on the bracket while opening the bracket not like the addition in the subtraction you must be very careful you must be very careful in this regard because the negative sign will change the sign of the other numbers which are inside the bracket bracket ku irukapoya engaludaya alladhu and elements udaya adayalathai maatrum it will change because there is negative negative nal adhaiyala maatrathai kandipaga kondu varum minus nal kandipa maatrathai kondu varum minus kavalikkam ottana மார்க்கும் மைனஸாக போயிடும் அது மறந்துடவே கூடாது புரியுதா சார் என்ன பயங்கரங்கன்னு நினைக்க வேண்டாம் அதான் ரொம்ப கவனமாக செய்யணும் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷுட் நாட் பி தேர் அங்கே வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற திமுக நம்மகிட்ட இருக்கவே ரொம்ப கவனமாக செய்யணும் கவனிங்க ஓபன் பண்ணுறேன் 15y ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் எப்பவுமே பிரச்சனையே கிடையாது ஏன்னா அங்கே முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம மைனஸ் எதுவுமே இல்லை 15y அப்படின்னா ப்ளஸ் 12x அப்படி செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கும் ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுறது கே விசி இஃப் எனி நம்பர் இஸ் வித்தவுட் சைன் எல்லாம் யாரும் வச்சுக்கேன் இஃப் எனி நம்பர் இஸ் கிவன் வித்தவுட் சைன் தட் இஸ் ப்ளஸ் நம்பர் மைனஸ் சைன் இருந்தால் மட்டும்தான் அது மைனஸ் நம்பர் இல்லைன்னா அது மைனஸ் நம்பர் கிடையாது இந்த ப்ராக்கெட் உள்ள ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி பார்க்கறது ப்ராக்கெட்டுக்கு உள்ள இன்சர்ட் ப்ராக்கெட் before 10y 10y க்கு முன்னாடி எதாவது அடையாளம் பார்த்தா போடுமே that is a tenth positive number so this is plus this is plus so minus into plus என்ன வரும் பாத்தீங்கன்னா minus minus into plus minus minus into plus minus பண்ணா minus வரும் minus into plus minus 10y minus into plus minus அதேதான் minus into plus னா என்ன plus into minus னா ஒண்ணுதா எல்லாம் ஒண்ணுதா 3 by 0 15 na 5 3 0 15 na so minus into plus minus minus 10 by minus into 3 plus minus 3x minus 3x now the same way writing the like terms or the same elements writing the same elements together same elements na and the same garda kaat irukku and eluthukal na x na x x x oda jagam y y oda jagam inga y y oda vera y irukla yes there is minus 10y don't forget to say this sign sign is must sign is very important don't forget to say
அதை சொல்றது மறந்தே போகல, செயற்கை தான் சொல்லணும். எப்படி நம்ம பேரை சொல்லும் போது, இப்ப ஏன் பேர் சொல்லும் போது ஐயம் தவப்பின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்க பேர் சொல்லும்போது உங்க அப்பா பேரு, உங்க அப்பா முதல் எழுத்து, முதல் எழுத்து உங்க அப்பா பேர் ஹரினா ஹெச், புரியுதா? அந்த மாதிரி நீங்க இதை மறக்காம சொல்லணும். 15y மைனஸ் 10y எழுதுனா 15y மைனஸ் 10y க்ளோஸ் தி பிராக்கெட், அது ஒரு பாக்கெட் உள்ள போட்டாச்சு. பிளஸ் புட் பிளஸ் மோ மைனஸ், மைனஸ் இங்கே போட்டால் ரெண்டு மைனஸ் போடக்கூடாது, இங்கே ப்ளஸ் ப்ளஸ் போட்டால் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுவோம். இது நார்மலாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இங்கே ப்ளஸ் இருக்கா, அங்கே இல்லை, ஆனால் நம்ம இங்கே ப்ளஸ் போடணும். முதல்ல 15y மைனஸ் 10y எழுதி அதை பிராக்கெட் அந்த பாக்கெட் அந்த பாக்கெட்டை க்ளோஸ் பண்ண பிறகு அடுத்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறது நம்ம ப்ளஸ் போடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் இப்போ இது இந்த ரெண்டும் எழுதியாச்சு, இந்த ரெண்டும் எழுதியாச்சு. அடுத்து நீங்கள் இக்வாலியன்ஸ் எழுதாது, எது பிளஸ் அது எழுதும் இக்வாலியன்ஸ். திஸ் இஸ் ப்ளஸ் இக்வாலியன்ஸ், ஓகே ப்ளஸ் போடணும்னா நடக்கும். ப்ளஸ் நம்பர் திஸ் இஸ் மைனஸ் 3x, டோன்ட் ஃபார்கெட் டு புட் திஸ் மைனஸ் பிஃபோர் 3x. ஏன்னா இங்கே 3x முன்னாடி மைனஸ் இருக்கோ, அதே 3x முன்னாடி மைனஸ் கண்டிப்பாக வரணும், தட் இஸ் மஸ்ட். அதில் எந்த மாற்றம் கிடையாது, கண்டிப்பாக போடணும் தான் ஆகும். ஓகே நான் யூஸ் செய்ய 15 மைனஸ் 10 இங்கே வந்து என்ன சொல்லணும், ஒய் தான் இருக்குது, ஒய் இது மறந்து இங்கே ஒய் மட்டும் போடப்போம். இங்கே எண்ணுற ப்ராப்ளம் 15 மைனஸ் நம்பர்ஸ் 15 மைனஸ் 10 5y சிமிலர்லி 12 மைனஸ் 3 9 யூ சி இதுவும் பிளஸ் தான், ஆனால் இங்கே அடையாளமாக எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டு வித்தியாசமான டேர்ம் இருக்கு,
லெவலுக்கு என்ன அடையாளம் முன்னாடி மைனஸ் அதுக்கு போடணும். இந்த அடையாளத்துக்கு போட்டுட்டு திருப்பி லெவலில் இருந்து கிடைக்கலாம். லெவலில் இருந்து நாலு கிடைச்சா எவ்வளவு செவன், செவன் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே நார்மல் பிரச்சனை இருக்குது நைன் பிளஸ் த்ரீ டுவெல் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இட்ஸ் ஆன்சர். வெர்டிக்கல் மதில் வர அதே மாதிரி தான் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் நைன் எக்ஸ் ஒய் அப்படி எழுதிங்க. லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிராக்கெட் கூட இருக்குது இந்த மைனஸ் பார்க்காது வெர்டிக்கல் எழுதணும். இது லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் எழுதியாச்சு. இப்போ கழிக்கவும் கடை கழிக்கும் போது என்ன சொல்லுங்க அடையாளத்தை மாற்றி கூட்ட வேண்டும். மாற்றம் இது வந்து ப்ளஸ் ஒரு நம்பருக்கு அடையாளம் இன்னொன்று அர்த்தம் அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அந்த ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றோம். இந்த மைனஸ் இருக்கு மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றம் அதே தான் ஃபோர் மைனஸ் லெவன் ஃபோர் மைனஸ் லெவன் ஃபோர் மைனஸ் லெவன் ஃபோர் மைனஸ் லெவன் ஃபோர் லெவன் நல்லா தெரியும் நான்கிலிருந்து பதினொன்றை கழிக்க முடியாது. அப்போ பதினொன்றுக்கு என்ன அடையாளத்துக்கு முன்னாடி மைனஸ். இனி உள்டா லெவனில் வந்து இப்போ நாலு இப்போ இந்த மைனஸை நமக்கு போட்டோம்னா இல்லை இந்த மைனஸ் வீட்டு போட்டோம் போட்டோம்னா என்ன அர்த்தம் இப்போ லெவனுக்கு போடணும் லெவனுக்கு போடணும் ஓகே செவன் அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா போய் அப்படியே போட்டோம் அதில் எந்த மாற்றமும் வரும் புரியுதா. முதல்ல இந்த செலக்ட் பண்ணும்போது தான் லேப்டாப்பும் செலக்ட் பண்ணுறது அடுத்து வரும் இங்கே ப்ளஸ் இருக்குது நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் டுவெல் எக்ஸ் ஓகே கிளியர். I hope that all of you understood the problem. I'll give some homeworks in your WhatsApp.